டுடே சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சிவப்பு எனக்கு பிடிக்கும். திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்கத்து வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. மக்களுடைய ஆதரவு அபரிதமாக இருக்குது. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து பாலியல் தொழிலாளிகளுடைய பாதுகாப்பை குறித்தும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை குறித்தும் பேசுகிற ஒரு திரைப்படம். இது குடும்பங்களோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது வந்து ஒரு ஆபாச படம் அல்ல. இது வந்து முக்கியமாக தணிகை குழுவினாலே பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். அது மட்டுமல்ல, சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதி வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிற ஒரு படம். ஒருவேளை இப்படி மேற்போக்காக சொல்லி சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதி வேண்டும் என்றால் ஏதோ விபச்சாரத்தை பெருக்குவதற்காக கூச்சல் போடுகிற ஒரு சத்தம் அல்ல இது. சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதி உண்டாகின்ற காரணத்தினாலே சென்னை பாதுகாக்கப்படும். அது மட்டுமல்ல, சமீபத்திலே சென்னையிலே அதிகமாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள், மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் வந்து இங்கே குடியேறி அவர்கள் வாழ்க்கை பிழைப்பு நடத்துகின்ற பொழுது அவர்களுடைய தேவையை கருதியாவது சென்னைக்கு ஒரு சிவப்பு விளக்கு பகுதி வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படம் இது. இதன் மூலமாக உண்டாகிற ஏழு நன்மைகளை இந்த திரைப்படம் பேசுகிறது. ஒரு துளி ஆபாசம் இல்லாமல் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பலவித இயல்களை முன்வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை சம்பவம் திரைப்படத்துக்கு பிற்பாடு நான் எடுக்க ஒரு திரைப்படம் இது. என்னுடைய மனதை தொட்ட ஒரு திரைப்படம் இது. எனவே நிச்சயமாக மக்கள் ஆகிய நீங்கள் இந்த படத்திற்கு ஆதரவு தந்து, குடும்பங்கள் இந்த திரைப்படத்திற்கு வருகை தந்து, திரையரங்கு சென்று இந்த திரைப்படத்தை பார்க்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.